அவர் எரிச்சுள்ள தேவனாக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம்.
அதை உபாகம் ஐந்தாவது நாற்பது பாங்கு பொழுது பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி கர்த்தர் உரைக்கின்றார். என்னுடைய தரம் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய மக்களை துன்புறுத்துகின்ற வழியிலே நான் எரிச்சல் கொள்கின்றவனாக இருக்கின்றேன். உன்னை தொடுவோ என் கண்மணியை தொடுங்கினார்கள். அருமையான பாடல். அவ்விதமாக நம் மீது அன்பு கூறுகின்றவராக வைராக்கியம் நிறைந்த கடவுள் என்கின்ற தரிசனம் முதலாவதான செய்தியாக நினைவுக்கு அவர் கூறுகின்றார். அவர்கள் அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்பு விடுவதில்லை என்று சொல்லி தொடர்ந்து வருகின்ற வசனங்கள் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கின்றார். யோனா பேசன் அதைதான் கூறினார், ஆண்டவரே நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கருமை உள்ளவர் என்று சொல்லி நான் அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லி யோனா கூறினார். எனவே அந்த மக்களை நீர் மன்னித்து விட்டு விடுவேன், எனவே அவர்களது நற்செய்தியை நான் கொண்டு செல்ல மாட்டேன் என்று சொல்லி அடம் பிடித்த யோனாவுடைய புத்தகத்தை நாம் வாசித்தோம். இன்றும் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கின்றார். உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது என்னிடத்தில் அன்பு கூற்று என்னுடைய கற்பனைகளை கைகொள்கின்றவர்கள் மீது ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கின்றவராக நான் அத்தனை அத்தனையாய் அன்பு செலுத்துகின்ற கடவுள். ஆனால் அவர் எரிச்சல் உள்ள ஆண்டவராக இருக்கின்றார். காரணம் தான் தெரிந்து கொண்ட தன்னுடைய தனத்தின் மீது வேறொருவர் அவர்களை கொடுமைப்படுத்துகின்ற பொழுது வைராக்கியத்தோடு எழுப்புகின்ற இறைவன் அவர் நீடிய சாந்தமுள்ளவராக இருக்கின்றார். பொறுமையோடு காத்திருக்கின்றார். தன்னுடைய வாக்கு சத்தத்தை தாமதிக்கின்ற இறைவன் அல்ல. அருமையாக பேதுரு எழுதுகின்றார். ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பேதுரு எழுதுகின்ற பொழுது தன்னுடைய வாக்கு சத்தத்திற்காக தாமதிக்கின்ற இறைவன் அல்ல, மாறாக ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அனைவரும் மனம் திரும்பி தன்னிடம் வர வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கின்ற நீடிய சாந்தமுள்ள கடவுள் என்று சொல்லி பேதுரு எழுதுகின்றார். வாக்கு சத்தத்தை தாமதிக்கின்ற இறைவன் அல்ல, ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு தாமதிக்கின்ற இறைவனாக அவர் நீடிய சாந்தமுள்ள இறைவனாக இருக்கின்றார். கடவுளுடைய இயல்பான தன்மை வைராக்கியம் நிறைந்த ஆண்டவர் அவர் எரிச்சலுடையவராக இருக்கின்றார். காரணம் தன்னுடைய ஜனங்களுக்கு வருகின்ற எந்த விதமான இக்கட்டையும் அவர் பொறுத்துக் கொள்ளுகின்ற இறைவனாக அவர்களை விடுவிக்கும்படியாக வைராக்கியத்தோடு எழுந்துகின்ற ஆண்டவர். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கின்றார். நீடிய சாந்தமுடைய கடவுள் அவர் வல்லமை நிறைந்த ஆண்டவராக இருக்கின்றார். அதே முதலாம் அதிகாரத்தில் பலவிதமான ஒரு வர்ணங்களை அங்கு நாம் பார்க்கின்றோம். தரிசனங்கள் நாக்கும் எவ்விதமாக வர்ணித்து கடவுளுடைய வல்லமையை அவர் எழுதுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அசிரியாவுடைய கடவுளான பாகாலை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பாகாலுடைய வல்லமை ஒரு புயல் காற்றை போன்று இருக்கின்றது என்று சொல்லி அநேக புத்தகங்களிலே போடப்பட்டிருக்கின்றது. பாகால் கடவுளுடைய வல்லமை சுழல் காற்று அல்லது புயல் காற்றிற்கு ஒப்பிடப்படுகின்றது. அதை இங்கு மயப்படுத்தி தீர்க்கன் வழியாக கொடுக்கின்ற சத்தியம் அந்த புயலையும் அதட்டும்படியான சர்வ வல்லமை நிறைந்த கடவுள். அதுதான் இங்கு நாம் கண்டுகொள்ள வேண்டும். பாகால கடவுள் அவருடைய வல்லமை ஒரு புயல் காற்றிற்கு ஒப்பிடப்படுகின்றது என்று சொன்னால் அந்த புயலையும் அதட்டக்கூடிய வல்லமை நிறைந்தவர் யெகோவாகிய கடவுள். அத்தனை வல்லமை நிறைந்தவருடைய அவருடைய சத்தத்தின் விளைவு ஒவ்வொரு வசனங்களில் பார்க்கின்ற பொழுதும் குறிப்பாக சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய சத்தம் தண்ணீரின் மேல் துணிக்கின்றது, வல்லமை உள்ளதாக இருக்கின்றது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, எல்லா மரங்களையும் முறிந்து போடுகின்ற விதத்தில் அவருடைய சத்தம் இருக்கின்றது, அவருடைய சத்தம் அக்கினி ஜுவாலை பிளக்கின்றதாக இருக்கின்றது, வனாந்தரத்தை அதிர வைக்கும்படியாக அவருடைய சத்தம் காடுகளை வெளியாகுகின்றதான அவருடைய சத்தம்
அத்தனை சர்வ வகமை நிறைந்த கடவுள் அந்த தன்னுடைய ஜனத்திற்காக வைராக்கியமாக எழுந்து நிற்பவராக இருக்கின்றார். எனவே தான் 4 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அவருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்பவன் யார், அவருடைய உக்கிர கோபத்தை தவிப்பவன் யார். அப்படிப்பட்ட கடவுளினால் நீங்களும் நானும் வழிபட்டு வருகின்றோம். தன்னுடைய ஜனத்திற்காக வைராக்கியத்தோடு எழுவதென்று ஆண்டவர் உண்மையுள்ள கடவுளாக உடன்படிக்கையின் இறைவனாக உத்தமராக அழைத்து ஆண்டவர் தெரிந்து கொண்ட இறைவன் உத்தமராக அவர் இருக்கின்றார். எனவே துன்பங்கள் இடுக்கண்கள் மத்தியிலும் விசுவாசத்தை காத்துக் கொள்கின்றவர்களாக விடாமுயற்சியுடன் வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். எந்த நிலையானாலும் சரி, பாடின பாடலைப் போல எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் தந்தையும் என்னை உமக்கே என்று சொல்லி அந்த ஒரு அர்ப்பணிப்போடு விடாமுயற்சியுடன் வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். காரணம், தான் தெரிந்து கொண்ட தன்னுடைய ஜனத்திற்காக வைராக்கியத்தோடு இருக்கின்ற கடவுள். இரண்டாவது செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது நினைவே பட்டணத்துடைய வீழ்ச்சியை அங்கு நாம் பார்க்கின்றோம். என்னுடைய ஜனத்தை அமிதமாக துன்புறுத்துகின்ற அந்த பட்டணத்தை கடவுள் சங்கரிக்கின்றவராக இருக்கின்றார். The complete end. சர்வ சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் உரைக்கின்றார். 8 வசனம் துவக்கம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வசனத்திலும் எவ்விதமான அவருடைய வீழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். காய்ந்து போன செத்தை போல அவர்கள் எழுந்து போவார்கள், அவர்கள் அனைவராயிருக்கும் அற்புண்டு போவார்கள், ஒழிந்து போவார்கள் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் கேட்கின்ற வார்த்தைகள். இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து ரதங்களை நான் முடித்துப் போடுவேன். என்னுடைய ரதத்தை நீ துன்புறுத்துவேன் என்று சொன்னால் உனக்கு எதிராக நான் வருவேன், உனக்கு எதிராக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி கடவுள் முன் வருகின்றதை நாம் கவனிக்கின்றோம். எத்தனை ஆழமான சத்தியம் நிறைந்த வார்த்தைகள். என்னுடைய ஜனத்திற்கு விதமான நிலை என்று சொன்னால் அவர்களை பாதுகாக்கும்படியாக நான் யுத்தம் பண்ணுவேன். யாத்திராவின் புத்தகத்திலும் இதைதான் நாம் வாசிக்கின்றோம். கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா உடன்படிக்கையின் இறைவன் வாக்குமாறாத அன்பர் அழைத்த இறைவன் அவர் நமக்காக வழக்காடுகின்றவராக நமக்காக யுத்தம் செய்கின்றவராக அவர் காணப்படுகின்றார். உனக்கு எதிராக நான் வருவேன் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். இரண்டு அருமையான உவமைகளை பயன்படுத்துகின்றார் தீர்க்கன். ஒன்று அதே 11 வசனத்தை நாம் பார்க்கின்றோம். 2 அதிகாரம் சிங்கம் என்று சொல்லி அங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இறைவன் கேட்கின்ற அந்த கேள்வி, சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே, சிங்கக்குட்டிகள் பயமற்று சஞ்சரிக்கின்ற ஸ்தலம் எங்கே என்று சொல்லி அங்கு கேட்கின்றார். இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கு அந்த நினைவே அசிரிய பட்டணத்துடைய சமுதாய கலாச்சாரத்தை சற்று நாம் கவனிக்க வேண்டும். அசிரியா ராஜா தன்னை வல்லமை நிறைந்த சிங்கம் என்று சொல்லி தன்னை போற்றிக் கொண்டிருந்தார். தன்னை பெருமை பாராட்டி கொண்டிருந்த காலம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கடவுள் இந்த தீர்க்கன் வழியாக கேட்கின்ற கேள்வி, உன்னுடைய வீழ்ச்சி இங்கு வரப்போகின்றது, சிங்கத்தின் வாசஸ்தலம் எங்கே, சிங்கக்குட்டிகள் பயமின்றி சந்தரிக்கின்ற ஸ்தலம் எங்கே, எல்லாம் பாழாய் போகப் போகின்றது என்று சொல்லி கடவுள் உரைக்கின்ற வார்த்தை. அசிரிய ராஜா தன்னையே பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கின்ற நிலையில், தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்லி பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே நினைவருடைய வீழ்ச்சி வரப்போகின்றது, சிங்கத்தின் வாசஸ்தலம் எங்கே, பட்டயம் சிங்கக்குட்டிகளை பட்சிக்கும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். 13 வசனத்தில் வாசிக்கின்றோம். முற்றிலுமாக சிங்கங்கள் சஞ்சரித்த இடம் பாழாய் போக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த ஒரு வர்ணிப்பை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது உவமை கவனிக்கின்ற பொழுது
மேய்ப்பர்கள் என்று சொல்லி மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். மூன்றாம் அதிகாரம் 18 வசனத்திலே, அசிரியா ராஜாவே, உன் மேய்ப்பர்கள் உறங்குவார்கள், உன் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களை கூட்டி சேர்ப்பார் யாரும் இல்லை. அசிரியா ராஜா தன்னை தேவர்கள் தெரிந்து கொண்ட மகா பெரிய மெய்ப்பெண் என்று சொல்லி பெருமை பாராட்டிக் கொண்டிருந்த காலம். தேவர்கள் தன்னை தெரிந்து கொண்ட மகா பெரிய மெய்ப்பெண் என்று சொல்லி, ஆனால் அப்படிப்பட்ட மெய்ப்பெண் இப்பொழுது உறங்குகின்றான். தன்னுடைய தலைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களை கூட்டி சேர்ப்பார் யாரும் இல்லை. நினைவு பட்டணத்துடைய வீழ்ச்சி அமிதமாக இருக்கின்றதை இங்கே நாம் கவனிக்கின்றோம். சிப்பனியா 2 அதிகாரம் 15 வசனத்தில் கூறுகின்ற வண்ணமாக, நான் தான், என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் சொல்லி களிகூர்ந்த நகரம் இதுவே. ஆனால் இப்பொழுது பாழும் விருந்த ஜீவன்கள் தாமதிக்கும் இடமாய் போய்விட்டது. சிப்பனியா 2 அதிகாரம் 15 வசனம், அதை கடந்து செல்வாரெல்லாம் கை கொட்டி சிரிக்கும் நிலைக்கு இந்த பட்டணம் தள்ளப்பட்டு விட்டது. நினைவு பட்டணத்துடைய வீழ்ச்சியை இங்கு நாம் பார்க்கின்றோம். நாம் தெரிந்து கொண்ட என்னுடைய ஜனத்தை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துகின்ற வழியில் அவர்களை எதிர்த்து நான் யுத்தம் பண்ணுவேன். எவ்விதமான வல்லமையும் முறியடிக்கப்படும், எவ்விதமான அரணான கோட்டையும் முறியடிக்கப்படும் என்கின்ற நிலையில் முற்றிலுமாக சர்வ சங்காரம் பண்ணுவேன், அவர்களை முழுமையமாக ஒழித்து விடுவேன் என்று சொல்லி எழுதுகின்ற வைராக்கியம் நிறைந்த கடவுள். மூன்றாவதாக கடைசியாக நாம் பார்க்கின்ற பொழுது, நினைவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ஒரு பக்கமும் தேவனுடைய நீதி ஒரு பக்கத்தில் நாம் பார்க்கின்றோம். 1 அதிகாரம் 8 வசனத்தில் கடவுள் கூறுகின்ற வண்ணமாக, நீதியை நான் சரி கட்டுவேன், மனத்திரும்பாத பாவிகள் நிச்சயமாகவே தண்டிக்கப்படுவார்கள் என்கின்ற சத்தியம் இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. நினைவு பட்டணம் அவ்வளவு கொடூரமான காரியங்களை செய்து வந்தது. யுத்தத்தில் அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு நாடு கடத்தப்பட்ட அடிமையான சனங்களை அவர்கள் அவ்வளவு கொடூரமாக நடத்தினார்கள். ஆயிரம் ஆயிரமான மக்கள் மாண்டு போகின்றதை நம்பிக்கை வழியாக நாம் பார்க்கின்றோம். எனவே தான் 3 அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கின்றோம், ரத்த பழியுடைய நகரத்திற்கு ஐயோ என்று சொல்லி கர்த்தர் உரைக்கின்றார். அங்கிருக்கின்ற பிணங்களுக்கு கணக்கு இல்லை, பிணங்களை அவர்கள் பதிலை போடுகின்ற அந்த நிலையில் அத்தனை பிணங்கள் என்னுடைய ஜனங்களுடைய மக்களுடைய பிணங்கள் என்று சொல்லி கடவுள் கோபித்து எழுப்புகின்றார். அவ்வளவு கொடூரமான ஒரு பட்டணமாக மாறிவிட்டது. யோனா மூலமாக நினைவுக்கு நற்செய்தி போய் சேர்ந்த பொழுதும் அவர்கள் மனம் திரும்பினார்கள், எல்லோருமான மனம் திரும்பினார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் ஆகிவிட்டது. மீண்டுமாக இவ்விதமான ஒரு நிலைக்குள்ளாக அவர்கள் மாறி போகின்ற நிலையிலே கடவுள் கோபித்து எழும்புகின்றார். நீதிய சாந்தம் உள்ள இறைவன் அவர் கோபித்து எழும்பி இவ்விதமான ஒரு வீழ்ச்சியை முற்றிலுமாக அழித்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு நினைவு பட்டணம் தள்ளப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் தான் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளை இந்த தீர்த்தம் வழியாக உரைக்கின்றார். இக்கட்டு நாளில் உனக்கு நான் அரணான கோட்டையாக நான் இருப்பேன். நான் தெரிந்து கொண்ட தன்னை என்னை நம்பி இருக்கின்றவர்களை நான் அறிந்திருக்கின்ற தேவன். ஒரு பக்கம் நாம் பார்க்கின்ற பொழுது அதே 3 அதிகாரம் 11 வசனத்திலே, நீயும் உன் சத்துருக்கு தப்பும்படியாக அரணான கோட்டையில் தேடுவார்கள். நினைவே பட்டணத்துடைய ஜனங்கள் சத்துருக்களுக்கு தப்பும்படியாக அரணான கோட்டையை தேடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அரணான கோட்டை இல்லாமல் அவர்கள் தவிக்கின்ற ஒரு நிலை. ஆனால் அதற்கு எதிர்மாறாக என்னுடைய ஜனத்திற்கு நான் அரணான கோட்டையாக இருப்பேன். எத்தனை ஆழமான சத்தியம் நிறைந்த வார்த்தைகள். மாத்திரமல்லாமல் நான் நம்புகின்றவர்களை அறிந்திருக்கின்றேன், தம்மை நம்ப இருக்கின்றவர்களை நான் அறிந்திருக்கின்றேன். ஒரு பக்கம்
நினைவு பட்டணத்துக்குரிய மெய்ப்பர்கள் உறங்கி கொண்டிருக்கின்றார்கள், ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், கூட்டி சேர்ப்பார் யாரும் இல்லாத அளவிற்கு அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு என்னை நம்பியிருக்கின்றவர்களை நான் அறிந்திருக்கின்றேன். இனி அவர்களை நான் சிறுமைப்படுத்த மாட்டேன். அவர்களை நான் சிறுமைப்படுத்தின காலம் உண்டு, ஆனால் இனி அவர்களை நான் சிறுமைப்படுத்த மாட்டேன். அவர்கள் பெயர் இருக்கின்ற நுகத்தை நான் எடுத்து போடுவேன். 13 வசனம், அதே 15 வசனத்துல சமாதானத்தின் நற்செய்தி உங்களுக்காக இந்த தூதுவர் கொண்டு வந்திருக்கின்றார். உங்களுடைய அடிமைத்தனம், உங்களுடைய இடுக்கண்கள் எல்லாம் மாறி போகின்றது. இஸ்ரவேலின் மகிமையை மீண்டுமாக திரும்பி வரும் பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கின்ற வார்த்தை. 2 வசனத்துல கர்த்தர் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். நாமும் தெரிந்து கொண்ட என்னுடைய ஜனங்கள் அவர்களை தவிர்க்கின்ற குழுவில் தூரத்திலிருந்து காண்கின்ற இரண்டு நாங்கள் அவர்களை நான் அறிந்து இருக்கின்ற ஐ நோ தேர் சஃபரிங், ஐ வில் வார் ஃபார் தெம் ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம். உனக்கு எதிராக நான் யுத்தம் பண்ணுவேன் என்னுடைய ஜனங்களுக்காக. உடன்படிக்கையை காத்துக்கொள்கின்ற இவன் கிறிஸ்துக்குள் அன்பாந்தவர்களே, இந்த தவசு காலங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்மை அழைத்த ஆண்டவர், நம்மை மீட்டெடுத்த இறைவன், நமக்காக ரத்தம் சிந்திய ஆண்டவர், நம்மை தேடி வந்த இறைவன், அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் விசுவாசத்தை காத்துக் கொள்கின்றவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது கடவுள் நம் பட்சத்தில் இருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நமக்காக யுத்தம் செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்மை விரோதித்து எழுப்புகின்ற எவ்விதமான வல்லமையை முறியடிக்கத்தக்கதாக சர்வ வல்லமை பொருந்தின இறைவனாக, நமக்காக வைராக்கியத்தோடு எழுப்புகின்ற இறைவனாக அவர் இருக்கின்றார். உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுகின்றான் என்கின்ற அவருடைய வாக்கு தத்துவம், அவருடைய பாதுகாப்பின் சத்தியம் இந்த நாளிலும் உண்மையுள்ளதாக இருக்கின்றது. எனவே இஸ்ரவேல் மக்களுக்கு நாகோன் கீர்த்தன் வழியாக வருகின்ற ஆறுதலின் வாக்குகளும், நினைவு பட்டணத்துக்கு கூறப்படுகின்ற எச்சரிப்பின் வாக்குகளையும் நாம் மனதில் கொள்கின்ற பொழுது நாம் வழிபடுகின்ற இறைவன் எத்தனை உயிருள்ளவராக இருக்கின்றார். சத்தியம் நிறைந்த ஆண்டவர், அவர் மீறிய சாந்தம் நிறைந்தவராக இருக்கின்றார். கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார். முதலாவது 7 வசனம், அந்த நல்லவராக இருக்கின்ற கர்த்தரை நாம் புசித்து பார்த்து, கர்த்தர் நல்லவர் என்பதை புசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் நானும் அந்த பாக்கியவான் என்னை நிலையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் விடாம முயற்சியுடன் விசுவாசத்தை நாம் தளர்ந்து விடாதவர்களுக்கு, போராட்டங்கள் மத்தியிலும் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகின்றவர்களாக கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து அவருக்காய் நாம் வாழ்வோம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் வாழ்வோம். அவர் அழைத்த அழைப்பிற்கு உண்மையுள்ளவராக பாத்திரவான்களாக நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. நான் நம்புவான்